ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த மாதிரி வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன் லேட்டுன்னா, அந்த கிளைமேட் இப்போ ரொம்ப சில்லாயிடுச்சு பாருங்கள். அதனாலே ஒரு ஒருத்தருக்கா கோல்டு ஃபீவர்ன்ட்டு ஒன் பை ஒன்னாக உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் முன்னாடி ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் அந்த ஊஞ்சல் பற்றி ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். அதை விட எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு இடம் அப்படின்ட்டு நான் இந்த இடத்த காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. இது வந்து நம்ம வீட்டோட இன்டோர் கார்டன். இன்டோர் கார்டன் அப்படிங்கிறத வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், வேலை நடந்துட்டுருக்கு, ஃபினிஷ் ஆனதும் காமிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ 95% அளவுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இன்டோர் கார்டன் வேலையெல்லாம் முடிஞ்சுது. இன்னும் கொஞ்சம் பெபிள்ஸ் மட்டும் ஒரு சில இடங்களில் போட வேண்டியிருக்குது, அவ்வளோதான். மற்றபடி நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதே மாதிரி இன்டோர் கார்டனும் நல்லா வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பின்னாடி பாருங்கள், அழகாக நம் புத்தர் உட்காந்துருக்காரு. இந்த புத்தர் வாங்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாயிருச்சு. புத்தர் நான் இதே மாதிரி புத்தா தான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா அட் லாஸ்ட் புத்தாவும் கிடச்சிது. நம்ம லேடிஸ் மெயினாக கேட்குற ஒரு விஷயம்னா, அந்த கிச்சன் கண்டிப்பாக இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்போம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆசைகள், நான் சொன்னாலே ஊஞ்சல் அந்த மாதிரி ஒரு ஆசை. அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து பூஜை ரூம் கரெக்டாக கார்டனுக்குள்ளே வர மாதிரி தான் எனக்கு பிளான் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு தொட்டல் வீடு மாதிரி வேணும்னு கேட்டிருந்தேன். நம்ம பழைய காலத்தில் ட்ரெடிஷ்னலாக கட்டுவோம் இல்லையா தொட்டல் வீடு, அது மாதிரி வேணும்னு கேட்டேன். பட் ஒரு சில இடங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பிளானும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். எல்லாரோட வீடு அமைப்பு எல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இங்கே இதுக்கு தகுந்த மாதிரி அது கொஞ்சம் ட்ரெண்டியாக மாடர்னாக வேணும் அப்படின்ட்டு நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ண சொன்னோம். எனக்கு சின்ன இடம் கிடைச்சா கூட போதும், உள்ளே இன்டோர் கார்டன் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து ஹோம் டூர் அப்படின்னு ஷேர் பண்ணும்போது எல்லா விஷயங்களும் நீங்கள் சேர்த்து காமிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக காமிக்கும் போது எங்களால் கரெக்டாக வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் கண்டிப்பாக ஹோம் டூர் போடுவேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன்ஸும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் இந்த லிங்க்ஸ் நான் ஆட் பண்ணிடுவேன். ஸோ டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக நான் இந்த வீடியோ முன்னாடியே ஷேர் பண்ணுறேன். ஹோம் டூர்னு காமிக்கும்போது ஒன்றொன்றும் டீட்டெயில்டாக காமிக்க முடியாது, சும்மா அப்படியே ஓவர்வியூ காமிச்ச மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதனால தான் நான் முன்னாடியே ஷேர் பண்ணிடலாம்னு நினச்சேன். இப்போ இன்டோர் கார்டன் எந்த அமைப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைனிங்லேருந்து பார்த்தாலும் தெரிகிற மாதிரி இருக்கும். ஹால்லேருந்து அதுக்கப்புறம் கிச்சன்லேருந்து எல்லாமே நாங்கள் வந்து கிளாஸ் விண்டோ மாதிரி கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறனால வியூ எல்லா பக்கமும் தெரியும். இதோட நீளம் அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 அடி நீளம் இருக்கும், அகலம் ஒரு 8 அடி இருக்கும். அது இல்லாமல் பூஜை ரூமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இங்கேருந்து பூஜை ரூமுக்குள்ளே போகிறதுக்காக அங்கே ஒரு இடம் விட்டுருக்கோம், அதில் கிரானைட் போட்டிருக்கோம். ஸோ அதுவும் சேர்த்துனா கார்டன் ஏரியா இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். ஆனால் அந்த இடத்துல நாங்கள் மண்ணோடு அப்படியே நம்ம பூஜை ரூமுக்குள்ளே போனால் அழுக்காகும் இல்லையா, அதனால் அதாவது கார்டனுக்கும் அதுக்கும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த ஒரு இடம் பார்ட்டிஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த ஐடியாஸ் எங்களோட ஐடியாஸ் தான். ஆர்கிடெக்சரும் ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்தாங்க, இருந்தாலும் எங்களோட ஐடியாஸும் இதில் நிறைய ஆட் ஆயிருக்கு. செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணி வச்சது தான், இந்தந்த செடி இங்கே வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வச்சோம். நான் முன்னாடி காமிச்சிருப்பேன், செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த திருச்சூரில் மண்ணுத்தின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அங்கே தான் போய் எடுத்துட்டு வந்தாங்க. கொஞ்சம் ரீசனபிளான ப்ரைஸில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி செடியெலாம் இங்கே இல்லை, பொளாச்சியில் இல்லை. ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இங்கே இல்லாத நர்சரி கார்டனாக ஏன் அங்கே போய் வாங்கினீங்க அப்படின்ட்டு. இங்கே இல்லை, ஆக்சுவலாக இந்த மாதிரி செடிகள் இல்லை. ஒரு இன்டோர் கார்டன் பிளான்ட்ஸ்னு சொன்னால் ரொம்ப ரேராக தான் வச்சுருந்தாங்க, அதனால அங்கே போய் பார்த்தப்ப நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருந்தது, அதனால இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதெல்லாம் கல்வாழைன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு 4-5 பிளான்ட் அப்படி இந்த ஏரியா ஃபுல்லாக கல்வாழை தான் வச்சுருக்கோம். இதெல்லாம் ரொம்ப உயரமாக வளரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, இன்டோர் கார்டனுங்கனால ஒரு அளவுக்கு தான் வளரும். இதிலே 2 வெரைட்டி இந்த கல்வாழையில் பூ வரும் அப்படின்னு சொன்னாங்க. இது கொஞ்சம் கிராஸ்ன்னு நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் குட்டையாக இருக்குது, ஆனால் நல்லா தளைஞ்சு வரும் இதுவுமே பார்க்குறதுக்கு. செடியோட பேர்லாம் எனக்கு அவ்வளோவா கரெக்டாக தெரியல, ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா பாட்லேயும் வச்சு வளர்க்கலாம். இது நல்லா கொஞ்சம் பெரிய மரமாக வந்து அப்படியே மேலே அப்படியே கொடை மாதிரி அப்படியே விரிஞ்சு வரும் அப்படின்னு சொன்னாங்க. பூ வந்துருந்துச்சு கரெக்டாக இன்னைக்குன்னு பார்த்து வீடியோ எடுக்கும்போது இந்த பூவெல்லாம் உதிர்ந்து போச்சு. ஒரு வாரமாக அந்த பூ அப்படியே பூத்து அழகாக இருந்துச்சு, அப்படியே நல்ல ஒரு வாசனை வந்துச்சு இந்த பூவிலேருந்து, நல்லா அழகான. இங்கே இருக்கு பாருங்கள், பூ கீழே உதிர்ந்துருச்சு. இதில் பூத்த பூ இது தான். சென்டரில் நாங்கள் கார்டனில் நடந்து வரணும் அப்படிங்கிறக்காக எஸ்ஒயிட் கல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த கல்லை கட் பண்ணி வாங்கி இந்த மாதிரி போட்டிருக்கோம். சைட்லேலாம் புல் இருக்குது பாருங்கள், இது நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இது வந்து பேர்ல் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அங்கங்கே சில நேரங்களில் காயுது, காயுதா அழுதுதான்னு தெரியல, ஆனால் கொஞ்சம்
அப்பப்போ அது இதாகுது, அதுக்கப்புறம் தளைஞ்சு வருது. ஸோ எவ்வளோ நாளைக்கு இந்த புல் வந்து மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு தெரியல. இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேணால் நம்ம கல் மாதிரி கூட போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக தான் இந்த செடி எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே பொள்ளாச்சி, இது மட்டும் இங்கே கொஞ்சம் பொள்ளாச்சியில் எடுத்தோம் ஃபில்அப் பண்ணுறதுக்காக. இங்கே பிஎம்டி நர்சரியில் போய் எடுத்துகிட்டு வந்தோம். கார்டனில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், கார்டனை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தினது அப்படின்னா இந்த புத்தர் தான் நினைக்கிறேன். புத்தர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே வாங்கினது அப்படின்னா ஹோம் சென்டரில் வாங்கினோம், காலிகட்டில் ஹோம் சென்டரில். அது வந்து இங்கே ஒரு பீஸ், இந்த புத்தா ஒரே ஒரு ஸ்டாச்சு மட்டும் தான் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு ஃப்ரெஷ் பீஸ் ஆர்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டோம், இது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. இந்த ஒரு பீஸ் தான் இருக்குது, ஆன்லைன்லேயும் இல்லை அப்படின்ட்டாங்க. எனக்கு பரவாயில்ல, இதே தான் வேணும், எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இது வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது இப்போ ஆன்லைனில் நிறைய பேர் லிங்க்கு கேட்டிருந்தாங்க, டிஎம் பண்ணியும் கேட்டிருந்தாங்க. இந்த இது நான் வந்து லைட்டாக காமிச்சிருந்தப்போ என்கிட்ட இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணி கேட்டிருந்தாங்க லிங்க் கொடுங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இப்போ வந்து இது ஆன்லைனில் இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி இது ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி டிசைனாக கூட அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே கூட வரலாம், இல்லைன்னா வேறு மாதிரி கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இது ஆன்லைனில் இல்லை. சரி, இது என்ன ஸ்பெஷல்னால் நாங்கள் வந்து ஃபவுண்டெயின் கரெக்டாக, நிறைய பேர் இந்த பின்னாடி ஏன் நிச்சு கொடுத்துருக்குறீங்க, இந்த புத்தாக்கு பின்னாடி நிச்சு ஏன் கொடுத்துருக்கீங்க, இல்லை தண்ணி ஒழுகுமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த வெர்டிக்கலாக கொடுக்குற கார்டன், இந்த வெர்டிக்கலாக கொடுக்குற தண்ணி ஒழுகுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்ட்டு, கொஞ்சம் மோட்டர் அது இதுன்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் அந்த பிளான் கேன்சல் பண்ணிட்டோம். கரெக்டாக புத்தாக்காகவே இப்படி ஒரு மேடை மாதிரி கட்டி கிரானைட் போட்டோம். இது வந்து அதுக்காக பிளான் பண்ணது தான், புத்தாக்காக பிளான் பண்ண இடம் தான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் மாதிரி, இப்போ இந்த பக்கமும் இந்த பக்கமும் மணி பிளான்ட் வச்சுருக்கோம். அது லைட்டாக வளர்ந்துட்டுருக்கு, அப்படியே கொடி மாதிரி மேலே ஏற்றி விட்டுடலாம் அப்படின்ட்டு. ஸோ புத்தாக்கு மேலே அப்படியே அந்த கொடி மாதிரி தொங்குச்சுன்னா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும் இல்லையா பேக்ரவுண்டில். அதனால் பின்னாடி மணி பிளான்ட் வரும், அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன் வளர்ந்து வர்றதுக்கு. கார்டன் ப்ளஸ் புத்தா ப்ளஸ் பூஜை ரூம், நமக்கு அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே அவங்க முகம் பார்த்தாலே நமக்கு ரொம்ப அப்படியே ஒரு தியானம் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால நம்ம மேக்ஸிமம் இங்கே உட்காந்து டீ குடிப்பேன் சாயந்தரம், ஒரு ப்ளிஸ்ஃபுல்லான ஈவினிங்காக இருக்கும். இங்கே வந்ததுலேருந்து அந்த மாதிரி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ கார்டன், இண்டோர் கார்டன் போடுறதுக்கு உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் காமௌண்ட்லேருந்தே கூட அப்படியே கிரில் மாதிரி எடுத்து ஓப்பன் கொடுக்கலாம். இது வந்து ஓப்பன்னா சைடில் மட்டும் காத்தோட்டம் இருக்கும். மேக்ஸிமம் கார்டன் ஏரியாவுக்கு கொஞ்சம் காத்தோட்டம் வரணும், வெளிச்சமும் இருக்கணும். ஸோ காத்தோட்டமும் வெளிச்சமும் இருக்கிற மாதிரி பார்த்துட்டோம். ஆனால் மழை தண்ணி உள்ளே விழாது, ஏன்னா மேலே நாங்கள் கிளாஸ் போட்டோம். பர்கோலா வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்து மேலே நாங்கள் கிளாஸ் போட்டோம். அதனால் மழை தண்ணி உள்ளே விழாது, லைட்டாக சைட்லேருந்து சாரல் மட்டும் விழுகும். அது இந்த பக்கம் செவத்துக்கு ஒன்றும் பெருசாக தண்ணி வர்றதில்லை. இண்டோர் கார்டனுக்கு கொஞ்சம் நமக்கு ஒரு வெளிச்சமும் காற்றும் கண்டிப்பாக கிடைக்கணும், அப்படின்றது தான் இது நல்லா வளரும், இல்லைன்னா அது கொஞ்சம் சீக்கிரம் இதாயிரும். இந்த வாலில் நாங்கள் ஒட்டிக்கிறது வந்து நேச்சுரல் கல், பாறைக்கல் இருக்கு இல்லையா, அதவே கட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து ஒட்டி விட்டாங்க. பாருங்கள் ஷேப் இல்லாமல் தான் இருக்கும், ஆனால் இது ஒரு நேச்சுரலாக பார்க்க அழகாக இருக்கும். இந்த கான்செப்ட், அதாவது எங்களோட ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒரு சில பேருக்கு இது பிடிக்கலாம், ஒரு சில பேருக்கு இது வேறு மாதிரி இருந்தால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணலாம். ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் இல்லையா. ஸோ எங்களோட டேஸ்ட்டு தகுந்த மாதிரி நாங்கள் இப்படி வேணும் அப்படின்னு பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஒரு சிலர் ஒரு சில ஐடியாஸ் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. பட் நமக்கு மனசுக்கு எது பிடிச்சிருக்கு, எது நல்லாயிருக்குன்னு தோணுதோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா கார்டன் அப்படின்னாலே ஒரு நாலு செடி இருந்தால் கூட வீட்டுக்குள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. சும்மா கொஞ்சமாக இடம் இருந்துச்சுன்னா கூட அதில் நீங்கள் பண்ணலாம், ஒரு நாலு அடி நீளம் ரெண்டு அடி அகலத்தில் கூட கார்டன் பண்ணலாம். இல்லை அதில் ஒரு ஸ்டூல் ஸ்டூலாக போட்டு ஸ்டெப் ஸ்டெப்பாக வச்சு அதில் பாட் மாதிரி வச்சு கூட பிளான்ட்ஸ் வைக்கலாம். ஒரு ஒருத்தரோட இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சின்ன இடம் பெரிய இடம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது, நம்ம எப்படி வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணலாம். வெளியில் இடம் இருக்கவங்க வெளியில் பிளான்ட்ஸ் வைக்கலாம், இல்லை மொட்டை மாடி இருக்கிறவங்க மொட்டை மாடியில் கூட மாடி தோட்டம் மாதிரி பண்ணலாம். அவங்கவுங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிறது தான். ஸோ எங்களோட இந்த இண்டோர் கார்டன் கான்செப்ட் எந்தளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். சரி, அவ்வளோதான் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா இருட்டு கட்டிட்டு மழை வர மாதிரி இருக்குது, மழை வர மாதிரி ஆயிடுச்சு, நம்ம இனி உள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி பூஜை ரூம் டூரும் சில பேர் கேட்டிருந்தீங்க. பூஜை ரூமில்
இன்னும் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் நாங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கோம், அது இன்னும் வரலை. அதுவும் அந்த விஷயங்களும் நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தனித்தனியாகவும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு மொத்தமாக வேணும் அப்படின்னாலும் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே நாங்களுக்கு ஹோம் டூர் ஷேர் பண்ணிடுறேன். லேட் பண்ணுறதுக்கு சாரி கேட்டுகிட்டே இருக்கேன், நிறைய டைம் சாரி கேட்டுகிட்டே இருக்கேன். அதனால தான் ஒன்றுனா கம்ப்ளீட்டாக காமிக்கும்போது எனக்குமே வந்து கான்ஃபிடெண்ட்டாக ஒரு இது ஷேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெகுலர் பிளாக் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த இண்டோர் கார்டன் டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.